ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறது தான். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் நாமளே வீட்டில் ஐஸ் செஞ்சு தரப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நான் முந்திரி வந்து 10 15 பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாமும் அதே அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காவும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை 200 கிராம். இப்போது நம்ம பாலை சுண்டை காசணும். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை காசிட போகிறோம். பாருங்கள், சுண்டை காச போகிறோம். இப்போ பாருங்கள், பால் அடி பிடிக்காமல் இருக்குது, அப்பப்போ கலரி விடணும். இப்போ பால் வந்து கொஞ்சம் நல்லா காசி சூடாகி பொங்கி வர நேரம் நம்ம ஏலக்காய் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் சர்க்கரையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் நான் கலந்து வச்சுருக்கேன். அதையும் தண்ணியில் அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றிடணும். பால் ஈஸியாக திக்காயிடும், அதுக்காக தான். நீங்கள் பால் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது, திக்காயிடும். இப்போ ஏலக்காய், முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே அந்த பால் நல்லா ஆறி வந்துடணும். பாருங்கள், இப்போ ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றி நான் 8 ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் என்கிட்ட இருக்கிற டம்ளரை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுனா ஐஸ் மோல்டு இருந்தால் அதிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. எவ்வளோதான், 8 ஹவர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு குச்சை சொருவி நம்ம இதை வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ரீஸ்லேருந்து கரைஞ்சோன்னே எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு டேஸ்டியான குல்ஃபி ஐஸ் கிடச்சிடுச்சு. வாவ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.